வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பீட்ரூட் அல்வா. இதுக்கு நான் வந்து பீட்ரூட் வந்து இந்த ஷேப்ல கட் பண்ணியிருக்கேன். இதை வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்க போறோம். ஒரு கிளாஸ் பால் எடுத்து வச்சிருக்கேன், முந்திரி எடுத்து வச்சிருக்கேன், ஏலக்காய் ஐசன்ஸ் அண்ட் உங்க டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை வந்து இட்லி குக்கர்ல வந்து நம்ம ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி இட்லி குக்கர் வச்சிருக்கேன், அடையில தண்ணி வச்சிருக்கேன். இப்போ இந்த பீட்ரூட்டை வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டீம் நல்லா வந்துருச்சு, விசிலும் வந்துருச்சு. நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ இது நல்லாவே வெந்திருக்கு. நம்ம வந்து பாயில் பண்ணி எடுத்தோம்னா அதோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடும். இதை மாதிரி ஸ்டீம் பண்ணிட்டோம்னா அதோட ஸ்ட்ரென்த் அதுலேயே இருக்கும். இப்போ இதை வந்து மிக்சி ஜாரில் ஆற வச்சுட்டு நல்லா ஃபைன் பேஸ்டாக அரைச்சிக்கலாம். நான் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சிருக்கேன். இப்போ இதில் வந்து 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதை வந்து நல்லா மிக்சி ஜாரில் இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டேன். இப்போ இதில் இந்த முந்திரியை வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். முந்திரி நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இதில் தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இந்த முந்திரி வறுத்த இந்த நெய் இருக்கு, இந்த பேன்லேயே 1 டம்ளர் பால் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் ஒரு நான் வந்து ரைஸ் வினிகர் சேர்க்குறேன். உங்ககிட்ட லெமன் ஜூஸ் இருந்தால் நீங்கள் ஒரு 2-3 ட்ராப்ஸ் லெமன் ஜூஸ் சேர்த்துக்கோங்க. நான் 1/4 டீஸ்பூன் வந்து ரைஸ் வினிகர் சேர்க்குறேன். இது பால் திரிஞ்சு கொஞ்சம் திரியாக இருக்கும் போது உங்களுக்கு அந்த டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். மில்க் இதுவாகும் போது பாருங்கள் உடனே திரிஞ்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் நான் அரைச்சி வச்சுருக்கேன் இந்த பேஸ்ட்டை சேர்த்துடுறேன். பீட்ரூட்டை இதுக்கு 5 மினிட்ஸ் கிண்டிட்டே இருக்கலாம். இது தெளிக்க ஆரம்பிக்குது. இந்த ஸ்டேஜில் நான் சக்கரை ஆட் பண்ணேன், அதை நான் எடுக்க மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் இன்னும் 1/4 டீஸ்பூன் வந்து நெய் சேர்த்துக்கிறேன். இப்போ இதில் ஏலக்காய் எசன்ஸ் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். ஸ்டவ் பண்ணிடலாம். ரொம்பவே டேஸ்டியான ஹெல்த்தியான பீட்ரூட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நான் இன்னைக்கு வந்து மில்க் ஆட் பண்ணி அதை வந்து கொஞ்சம் தெரிய வச்சு பண்ணியிருக்கேன். ஸோ அதை வாயில் மாட்டும் போது கொஞ்சம் நல்லாவே இருக்கும். இந்த பால்கோவா எஃபெக்டும் கொடுக்கும் உங்களுக்கு. குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.